ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் 1 கிலோ சிக்கன், 1 கிலோ சீரக சம்பா அரிசி போட்ட பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிரியாணிக்கு வந்து எப்போதுமே அதனுடைய மெஷர்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி உதிரான சூப்பரான பிரியாணி நம்ம இப்போது செய்யலாம். வாங்க, 1 கிலோ அளவுள்ள பிரியாணிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி கையில் வச்சு இந்த மாதிரி உதுத்தி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து 6 பச்சை மிளகாய் வந்து சரியாக இருக்கும். கட் பண்ணாமல் நம்ம முழுசாக சேர்த்திக்கலாம். கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் புதினாவும் நான் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி வந்து இடித்து எடுத்துக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு பூண்டு, 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து வலுவலுன்னு இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தயிர் வந்து 150 ml எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் போட்டிருக்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் அளவாக தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தனி மிளகாத்தூள் இல்லைனா காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. நான் சிக்கன்லேயே கொஞ்சம் தயிரும் மிளகாத்தூளும் போட்டிருக்கிறதுனால இங்கே வந்து குறைவாக தான் எடுத்திருக்கேன். நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு போடக்கூடிய மசாலா வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவு மெஷர்மெண்ட் பாத்திரம் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் குழியாக இந்த அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் எடுத்து 1/4 கிலோவுக்கு 1 ஸ்பூன் வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி வந்து 4/4 கிலோ போட போகிறோம். அதாவது 1 கிலோ அரிசி, அதுக்கு வந்து இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். புளிப்புக்கு 1 எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி வெதனைக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் தான், புளிப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கலாம். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டி தயிரும் மிளகாத்தூளும் சேர்த்து நான் 1/3 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். சிக்கனில் வந்து உப்பு காரம் நல்லா இறங்கறக்காக உப்பும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ நான் இந்த பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவு பிடிக்கும். இதில் வந்து 4 டம்ளர் அரிசி சேர்த்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நம்ம பயன்படுத்திக்கலாம். 1 கிலோ பிரியாணிக்கு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பழம் தேவைப்படும். அதிக தக்காளி பழம் போட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி சாதம் மாதிரி வந்துடும். அதனால் 1/4 கிலோ சரியாக இருக்கும். இதையும் வந்து நம்ம நீல வாக்கில் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 30 நிமிஷமாவது ஊற வைக்கணும். நீங்கள் வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது வெங்காயம் வதக்கும் பொழுது ஊற வச்சாலும் நமக்கு சரியாக இருக்கும். வெங்காயம் வதங்கி வரவே 20 நிமிஷம் ஆகும். அது எல்லாம் போட்டு மசாலாலாம் வதக்கி முடிக்கும் பொழுது நம்ம போடுறதுக்கு வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை கழுவி ஊற வச்சிடலாம். அரிசி அளந்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நெய் சேர்த்தணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த இடத்துலையே 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே நெய் சேர்த்துக்குங்க. 2 பிரியாணியலை, கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு 6 பச்சை மிளகாய் முழுசாக எடுத்துருக்கிறத போட்டுடலாம். பச்சை மிளகாய் போட்டதுமே நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து வெடித்து தெறிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடும். இப்போ வெங்காயத்தை சேர்த்தினப்புறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து 1/4 வாசி வெந்ததுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிறது தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை நீங்கி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதனுடைய மெஷர்மெண்ட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ அளவுக்கு வெட்டி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதில் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரியாணி மசாலா நம்ம 4 டம்ளர் போட்டிருக்கோம். 1 டம்ளருக்கு 1/2 டீஸ்பூன் வீதம் இதில் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4 ஸ்பூன் போட்டுட்டேன். மிளகாத்தூள் வந்து இந்த இடத்துலையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிக்கனில் சேர்த்துருக்கிறதுனால காரத்தை பார்த்துட்டு
நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சேர்த்தலை. இப்போ பாருங்கள், நம்ம வந்து கழுவி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். மசாலா வந்து சிக்கனில் எல்லா பக்கம் படுற மாதிரி வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். மொத்தமாக ஒரு கிலோவுக்கு 150 ml தயிர் கணக்கு வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து தேவைப்பட்டது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு ஏற்கனவே வந்து சிக்கன் பிரட்டும் பொழுதும் உப்பு போட்டிருக்கோம், தக்காளி வதக்கும் போதும் போட்டிருக்கோம், இப்போவும் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபைனலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ சிக்கனை வந்து மூடி போட்டு 15 நிமிஷம் வேகட்டும். நடுவில் ஒரு வாட்டி மட்டும் கலக்கி விட்டுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து ஒரு பாதி அளவுக்கு வந்து நம்மளுடைய சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கும். இதில் நான் இன்றைக்கி தண்ணி வந்து 1 1/2 உலக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணுறேன். மொத்தமாக வந்து 5 உலக்கு தண்ணி வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து மெஷர் பண்ண அந்த பாத்திரத்தில் 1 1/2 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் வந்து இந்த அளவில் தான் வைப்பேன், எனக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் இந்த அளவில் எடுத்துட்டு பக்கத்தில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க, பத்தலைனா தெளிக்கிறக்காக. எலுமிச்சை சாறு புளிப்பு பார்த்துட்டு புளிப்புக்கு தகுந்தவாறு சேர்த்துக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியில் இருக்க தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு அது மேலே வெயிட் ஒன்று வச்சுருங்க, ஆவி போகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு 7 நிமிஷம் கழித்து நான் வந்து திறந்து பார்க்குறேன். இப்போ பாருங்கள், அரிசி மேலே வந்து ஓரளவுக்கு வந்து தண்ணி இருக்குது. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக வைக்கலாம், தண்ணி நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. அரிசி நல்லா வேகாதப்போ கிளறி விட்டோம்னா உடையாது, அதனால் கிளறி விட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து தம் போட்டு ஒரு 7 நிமிஷம் வைக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா 3/4 வாசி அளவுக்கு நம்ம வந்து வத்தி வந்துருச்சு. இந்த டயத்தில் ரொம்பவே சிம் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து சிம் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இந்த ஸ்டேஜில் தான் நெய் சேர்த்த போகிறேன். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த நெய்யில் தான் வந்து இனி பிரியாணி வந்து நமக்கு வெந்து வரணும். நெய் சேர்த்தின அப்புறமா நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து அடியில் தம்முக்கு வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. அப்போ வந்து சூடு வந்து ஈவனாக பரவும். தம் போட்டுட்டு நம்ம பிரியாணி பாத்திரத்தை வந்து இது மேலே வச்சுடுங்க. கிட்டத்தட்ட 1 20 நிமிஷம் ஆகும் வேகறக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நடுவில் இந்த மாதிரி எடுத்து மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரு உதிராக வரும். பிரியாணி வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் வந்து நல்லா மூடி வச்சுருங்க. அப்போ இன்னும் சாதம் வந்து நல்லா நெகிழ்ந்து வந்துடும். டேஸ்டான பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.